ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடக்கும் ஐபிஎல் பி மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு வேறு ஒரு கேப்டன் நியமிக்கப்பட போவதா தகவல்கள் வெளிவந்திருக்கு அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் ஐபிஎல் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர இரண்டு அணிகள்னா சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகள் தான் இது வரைக்கும் ஐபிஎல் போட்டிகளில் அதிக முறை கோப்பைகளை கைப்பற்றிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி நாலு முறையும் சிஎஸ்கே அணி மூணு முறையும் கோப்பையை கைப்பற்றிருக்காங்க இதுல மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா ஐபிஎல் தொடரில் தொடர்ல தன்னுடைய சிறப்பான கேப்டன்ஷிப் மூலமா பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு வருடமும் ஐபிஎல் பி போட்டிகளில் சிறந்த கேப்டன்களா ரோஹித் சர்மா மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேருக்கும் இடையில தான் சரியான போட்டி நிலவும் அப்படின்னே சொல்லலாம் இந்த தான் மும்பை இந்தியன்ஸ் அணியின் நிறுவன தலைவரான நீட்டா அம்பானி அவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐபிஎல் தொடர்ல மாற்றப்போவதா அவங்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு தகவல்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவி வந்துச்சு இது வந்து மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ரோஹித் சர்மாவோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றுல எந்த ஒரு கேப்டன் செய்யாத சாதனையை பல சாதனைகள் வந்து ரோஹித் சர்மா அவர்களால் செய்யப்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐபிஎல் தொடர்ல கூட பலமான சிஎஸ்கே அணியை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணிதான் கோப்பையை கைப்பற்றினாங்க அப்படி இருக்கும் சமயத்துல எதற்காக ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே கருத்து தெரிவிச்சாங்க இருந்தாலும் நீட்டா அம்பானி அவர்கள் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு செய்திகள் வெளி வந்துச்சு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனா ரோஹித் சர்மா இருக்கும்போது அவரோட சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியல ஆனா இந்திய அணியில விராட் கோலி கேப்டனா இருக்கும்போது ரோஹித் சர்மா துணை கேப்டனா இருந்து அற்புதமான ஆட்டத்தை அதிரடியாக வெளிப்படுத்துறாரு அதனால இந்திய அணிக்கு அவர் பல போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு ஆனா ஐ தொடர்ல அவர் சிறந்த கேப்டனா இருந்தாலும் கூட பேட்டிங்ல முழு திறமையை வெளிப்படுத்த முடியல அதற்கு காரணம் அவர் மீது இருக்கிற அழுத்தம் தான் எப்படி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில இளம் வீரரான ஸ்ரேயஸ் அய்யர் திறம்பர அணியை வழி நடத்துறாரோ அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணியிலும் இளம் வீரராக இருக்கக்கூடிய ஹார்திக் பாண்டியா பும்ரா போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அப்படின்னா அவங்க அணியை வழிநடத்தும் போது மூத்த வீரரான ரோஹித் சர்மா எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம சிறப்பாக அணியை வழிநடத்துவாங்க அப்படின்னு நீட்டா அம்பானி அவரோட சைட்ல இருந்து கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு இருந்துச்சு இருந்தாலும் இது பத்தி ரோஹித் சர்மா அவர்கள் கிட்ட கேட்கும் போது அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல கேப்டன் மாற்றப்படுவதா செய்திகள் வெளிவந்திருக்கு ஆனா அது பத்தி அணி நிர்வாகம் என்னிடம் எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கல ஆனா அடுத்த வருடமும் நான் வந்து கேப்டனா இருந்து விளையாட தான் ஆசைப்படுறேன் கண்டிப்பா இதை பத்தி நான் விரைவில் நீட்டா அம்மானி அவர்கள் பேசுவேன் நான் அணியை வழி நடத்தணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே விரும்புகிறாங்க அதன் காரணத்தினால எப்போதுமே நான் கேப்டன் பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரோஹித் சர்மா பேசியிருக்காங்க ரோஹித் சர்மா அவர்களோட இந்த நம்பிக்கை பாக்கும்போது கண்டிப்பா நீட்டா அம்மானி அவர்கள் அவங்க கிட்ட இருந்து கேப்டன் பதவியை வாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் தெரிகிறது இருந்தாலும் அவங்க இறுதியில என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி